நமக்கு மட்டும் ஒரு மணி நேரமா தூண்டில போடுறான் ஆனா அஞ்சு ஆறு மீன் தான் மாட்டிருக்கு இத வச்சுட்டு நான் எப்படி வியாபாரம் பண்ணுறது மீன மீன் மீன நல்ல மீன்

அப்பதான் எனக்கு மீன் வேண்டாம் குளம் போன குடைச்சுல குளம் எனக்கு கொழுப்பா வாரு வாக்கா வாக்கா பிரச்சி மீன் காஞ்ச மீன் எல்லாம் மீனும் வச்சிருக்கோம் வாக்கா வந்து வாங்கிட்டு போக்கா மீன் ஃப்ரெஷ்ஷா புடிச்ச மாதிரி தெரியலயே எல்லாம் காஞ்சி போன மாதிரி இருக்கு ஒன்னு உள்ள கொண்ண வச்சிட்டு பாத்தா அப்படிதான் தெரியும் இப்பதான் அதுல இருந்து பிரஜா தூண்டில் போட்டு புடிச்சு எடுத்துக்கிட்டு வர்றான் பாலே மீனா நம்மளு சரி அஞ்சு ரூபாய்க்கு மீன் குடுப்பியேன் போடி போ உன் புரிஜம் கடை திறந்து வச்சிருக்கோம் அவன் குடுப்பா அஞ்சு ரூபாய்க்கு மீனு போய் வாங்கிக்கோ போ ஆலையும் முகர கொட்டையும் பாரு மீனு அங்க வந்துட்டான்

என்னாச்சு பத்ரலியக்கா உங்க வீட்டு சத்தத்துல தெருவே அலருது நான் பெட்டு வச்சிருக்க மாதிரி ரெண்டு 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 அடங்க பேடாரிங்க எல்லா அதுங்க போடுற சத்தம் தான் அம்மா நெருக்கமா என்ன எதுக்குமா அடிக்கிற எல்லாம் ஒண்ணால தான் உங்க ரெண்டு பேரை வச்சிட்டு மேய்க்கிறதுக்கு ஒரு ஊரே மேய்ச்சிட்டு பேர்லாம் பத்ரலேகா விடுங்க சின்ன பிள்ளைங்கனா அப்படி இப்படி தான் இருக்க செய்யும் அதுக்காக என்ன பண்றது எடி நடவலி தயவு செய்து இது வரண்டி எங்கயாவது கூட்டிட்டு போயிரடி என்னால முடியல கோலல இருந்து உக்காந்து உக்காந்து ஒரு மீனு கூட விக்கல ஜோ எவ்ளோ கோஜிட்ட போட்டு மீனு புடிச்சு கடை போட்டதுக்கு ஒருத்தன் கூட வீட்டுலயே போய் சாப்பிடுறது சொந்தமா வளர்கலானு பார்த்தாலும் அதுவும் ஒன்னும் வாழ்க ஆக மாட்டேங்குது இன்னக்கு இந்த தண்ணி நமக்கு சாப்பாடு எட்டி 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 இப்ப எதுக்குடி அவளை அடிக்கிறே விட்றி அவளை பாருங்க பத்ரலேகா வாரத்துக்கு ஒரு நாள் தான் வீட்ல இருக்குதுவா அன்னைக்காவது நம்மள நிம்மதியா இருக்க விடுதுவால காலங்கத்தலயே அண்ணனை தங்கச்சி ஆரம்பிச்சிடுவோ ம் ம் அங்க அதே கதை தானா இங்க மட்டும் என்ன வாளுதா காலையிலே முடிய பிடிச்சிட்டு ரெண்டே அடிச்சிட்டு கிடந்துதுவா இப்போதான் ஆளுக்கு ரெண்ட அடியே போட்டு உட்கார வச்சிருக்கேன் ஐயே இது ரெண்டே ஒரே இடத்துல வச்சிட்டு இருக்க முடியல அதான் இவளுக்கு ரெண்ட அடியே போட்டு இழுத்திட்டு வந்துட்டேன் சரி வாங்க பத்ரலேகா எல்லாரும் சேர்ந்து சும்மா அப்படியே மார்க்கெட்டுக்கு போயிட்டு வருவோம்

ஐடியா வெஜ்ஜாமா நம்மளு இந்த மாதிரி மூங்குலு மீன் விஜா நல்லா யவரு வரும் பிள்ள இப்பவே போறோம் கடைய தரப்புறம் தோரிக்காவிட்றோம் கொடவுள்ளே அப்படி அது உன்னோட துண்டுல நெறைய மீனு மாடணும் பிளேஜ் கொடவுள்ளே அதுல இருந்து ஜாபுடல தெரியுமா இந்த மீன் எல்லாம் வித்தாதான் எனக்கு ஜாபாடு கிடைக்கும் நான் கஜிட்ட போட்டுதான் ஒழகிறான் பிலீஜ் எப்படியாவது என் வலையில மீனை மட்டும் மாட்டை வச்சிரு கடவுளே பிலீஜ் நம்ம தாங்க கடவுளே மீனு போதும் இத வச்சு நான் வியாபாரம் பண்ணிக்குவான் கடவுளே இந்த கடையாச்சும் நல்லபடியா ஓடணும் உன்னாதான் நம்பி கடவுளே ப்ளீச் அனுக்கு ரொம்ப

என்னது என்னையே இல்லாமலா நீ சொல்றதெல்லாம் உண்மையா அண்ணா மட்டும் இல்லங்க மஜாலாவும் கிடையாது என்ன மசாலாலாம் எல்லாம் போடலனா மீன் எப்படி டேஸ்ட் ஆயிருக்கும் நீங்க நம்பாட்டி வேணும்னா ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டு பாருங்க அப்ப தெரியும் நம்ம கடையோட டேஸ்ட் என்னன்னு சரி ஒரு பிளேட் கூட நீ எப்படி தான் செஞ்சிருக்கேன்னு சாப்பிட்டு பாப்போம் எனக்கு ஒரு பிளேட் கூட நானு டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன் இந்தாங்க மீன் அப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்க இந்தாங்க நீங்களும் சாப்பிட்டு பாருங்க

சாப்பிட்டதுக்கு ஆனக்கு அது மட்டும் குடுங்க போது அணக்கு அறவலை வச்சுக்கோமா இந்த மாதிரி டேஸ்டான மீனை இது வரைக்கும் நான் என் வாழ்நாளும் சாப்பிட்டதே இல்லம்மா உன்னோட இந்த அற்புதமான மீனுக்காக எவ்வளவு வேணாலும் குடுக்கலாம் பரவாயில்ல வச்சுக்கோமா இல்ல ஜார் எனக்கு உங்க காஜு எல்லாம் வேண்டாம் நான் வளர்க்கிற காஜே எனக்கு போதும் எவ்வளையுமே ஓவரா அஜப்பட கூடாது ஓவரா அஜப்பட்டா ஒண்ணும் இல்லாம போயிடுவோம் நான் மீனுக்கான காஜ மட்டும் எடுத்துக்கிறான் மிச்ச காஜ நீங்களே வச்சுக்கோங்க இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா உன்ன பார்க்கவே பெருமையா இருக்குமா

உங்களோட புதிய ஹோட்டலுக்கு உங்களை வரவே மேடம் ஜோடி ஜோடி பிரெஞ்சு எல்லாம் பண்றாங்க நான் உங்களுக்கு பாய் சொல்லிட்டு வர்றான் வாங்க நமக்கு வரலாம் பண்ணாங்கன்னு அகிலேஜ் அட்வான்ஸ் साई प्रसाद वर्मन धन्या शक्ति सास्ता अनवर बाय बाय